நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ருத்ரா செக்ட் சேர்ந்த வட இந்திய பிராமணர்கள் தென்னிந்தியாவில் இருந்த அந்த சிவ வழிபாட்டு பிராமணர்களை தான் அவர்கள் வந்து திராவிடர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக உண்மையிலேயே திராவிடர்கள் யார் என்றால் தென்னிந்தியாவில் வாழ்ந்திருந்த பிராமணர்கள். இது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே கூட கர்நாடகத்திலே தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அந்த திராவிடர் என்ற பட்டப்பெயரை வைத்திருக்கிற பிராமண குடும்பங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக கும்பகோணத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மட்டை வீரர் கிரிக்கெட் வீரர் ராகுல் திராவிட் என்பவர் கூட அந்த பின்னாடி அந்த திராவிட் என்ற பெயர் அவர் குடும்ப பெயர் அவர் மரபு பெயர் எங்கள் வழி வழியாக வந்த பேர் என்று அவர் சொல்கிறார். அந்த திராவிட் அவர் ராகுல் திராவிட் ஒரு பிராமணர். அதே போல் இன்றைக்கு அங்கே சென்னையில் அந்த சமஸ்கிருத கல்லூரியில் ஒரு முதல்வர் இருக்கிறார். அவர் பேர் மணி திராவிட். அவரும் ஒரு பிராமணர். இப்படி பிராமணர்கள் தான் வந்து அந்த திராவிட என்ற பெயரை இன்றைக்கும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திராவிடர் என்ற சொல்லி எங்களுக்கே உரியது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.